ஹர ஹர சங்கர ஜெய சங்கர மகாபெரிவா ஸ்ரீமடத்தில் இருந்த காலகட்டத்தில் அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு இளம் தம்பதியர் வந்திருந்தா மகாபெரிவாவில் தரிசனம் பண்ண ரெண்டு விதமான மனுஷா வருவா ஒரு வகையினர் தன்னோட எந்த பிரச்சனையையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டா அதே சமயம் அதை பற்றி அவளுக்குள்ளேயும் பேசிக்க மாட்டா மனசுக்குள்ளேயே எல்லா சங்கடத்தையும் வச்சுண்டு வெளியில் ஏதாவது ஸ்லோகமோ இல்லை அவளுக்கு பிடிச்ச எந்த சாமியோட பேரையாவதோ சொல்லிகிட்டே இருப்பா ஆனால் முகம் மட்டும் அவள் மனசில் இருக்கிற பிரச்சனையை அப்படியே காமிச்சிடும் ரெண்டாவது வகை தங்களோட சங்கடத்தை வாய்விட்டு புலமிண்டே இருப்பா இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவா கிட்ட சொல்லி ஆறுதல் தேடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாள் இப்போ மகாபெரிவாவை தரிசனம் பண்ண வந்திருக்கிற இந்த தம்பதி ரெண்டாவது வகை கல்யாணமாயி எட்டு வருஷம் ஆகியும் எங்களுக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலைங்கிற அவளோட குறைய சொல்லி சொல்லி மருகின்றே இருந்தாள் இங்கெல்லாம் போனால் குழந்த பாக்கியம் கிடைக்கும்னு யார் யாரோ சொன்ன எல்லா ஸ்தலங்களுக்கும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம் ஆனால் அதனால எல்லாம் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கலன்னு கண்கலங்க சொல்லிகிட்டு இருந்தா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக அவளுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்தா வரிசை மெதுவாக நகர்ந்து மகா பெரியவா முன்னாடி அந்த தம்பதி போய் நின்னா அவள் கொண்டு வந்திருந்த பழம் பூ எல்லாத்தையும் பெரிவா முன்னாடி வச்சா கண்களில் நீர் பெருகி வழிய ஒன்றும் பேசாமல் கை கூப்பிண்டு மகான் முன்னாடி நின்றா சொல்லாத வார்த்தையை கூட தெரிஞ்சிக்கக்கூடிய ஞானியான மகான் அன்றைக்கி என்னவோ அவளுக்கு என்ன குறைன்னு அவளே சொல்லட்டும்னு நினைச்சாரோ என்னமோ என்னங்கிற மாதிரி தலையை நிமித்தி அவளோட முகத்தை பார்த்தார் பெரிவா உங்களுக்கு தெரியாதது இல்லை எங்களுக்கு கல்யாணமாகி எட்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு ஆரம்பிச்சு பிள்ளை இல்லாத பெரிய குறைய பெரியவா கிட்ட சொன்னான் எல்லாத்தையும் அமைதியாக கேட்டின்ற மகன் மறுபடியும் அவளோட முகத்தை பார்த்தார் குறிப்பாக அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தவர் நீ இப்படி கோண எடுத்து எத்தனை காலமாக தலைப்பு நின்றுருக்க அப்படின்னு கேட்டார் அவளோட பிரச்சனைக்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாமல் இப்படி ஒரு கேள்வியை எதுக்காக கேட்குறார் அப்படின்னு யாருக்கும் புரியல எல்லோரும் கொஞ்சம் ஆச்சரியமாகவே பார்த்துட்டு இருந்தா பெரியவா எனக்கு பின்னல் போட்டுக்க தெரிஞ்சதுலேருந்து இப்படி தான் வகுடு எடுத்துக்கிறேன் என்னோட முகத்துக்கு இதான் அழகாக இருக்குன்னு எல்லாரும் சொன்னாளா அதனால் அதை நான் மாற்றிக்கவே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான் பெண்களோட நேர் வகுட்டுக்கு மத்தியில் சந்தான லக்ஷ்மி இருக்கா அதனால தான் அங்கே திலகம் வச்சுக்கணும்னு சொல்லுவா நீ இனிமே வகுடு எடுத்து அங்கே குங்குமமும் இட்டுக்கோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஒரு மாம்பழம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார் மகான் அந்த பெண் பெரியவா சொன்ன மாதிரி நேர்வகுடி எடுத்து வகுட்டுக்கு நடுவில் குங்குமம்டா அடுத்த அஞ்சாவது மாதமே அந்த தம்பதியர் மறுபடியும் மகானை தரிசிக்க வந்தா மகான் முன்னாடி வந்ததும் பெரியவா நீங்க சொன்ன மாதிரியே நேர்வகுடி எடுத்து வாரிண்ட ரெண்டாவது மாசமே எனக்கு கருவை தாங்கிக்கிற பாக்கியம் கிடைச்சுடுது பெரியவா அப்படின்னு நான் தழு தழுக்க சிலிர்ப்போடு அந்த பொண்ணு சொன்னான் நான் சொன்னதில் என்ன இருக்குது எல்லாம் அந்த மகாலட்சுமியோட அனுகிரகம் கொஞ்சம் கூட கர்வம் இல்லாமல் சொல்லி கரம் உயர்த்தி ஆசிர்வாதம் பண்ணினார் காஞ்சி மகான் அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர